சும்மாவா வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர், தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. இந்த பாரத நாட்டினுடைய சுதந்திரம் சாதாரணமாக வரவில்லை. பல பேரினுடைய தியாகத்தினால நம்ம சுதந்திரம் அடைந்திருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தியாகி, அவருடைய இறுதி வார்த்தை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது, அவருடைய அறிக்கை மறுநாள் வெளியிடப்படுகிறது, அந்த அறிக்கையை ஆங்கிலேய அரசாங்கம் தடை செய்கிறது. அதனுடைய கடைசியில் அந்த தியாகி ஒரு வார்த்தை எழுதியிருக்கின்றார், நான் மீண்டும் பிறப்பெடுப்பேன், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் மீண்டும் பாரத தாயினுடைய குழந்தையாக அவளுடைய மடியிலேயே நான் பிறக்கணும். ஒருவேளை அப்பவும் பாரத தாய் விடுதலை அடையவில்லை என்றால் மீண்டும் அதற்காக போரிட வேண்டும், மீண்டும் அதற்காகவே நான் மரிக்க வேண்டும். இதைத்தான் நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன், இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையினுடைய அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு நெஞ்சம் வரணும். அத்தகைய ஒரு மாபெரும் தியாகி மதன்லால் திங்க்ராம். உலகத்தினுடைய அனைத்து நாடுகளினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் அத்தனை பேரை விட அதிகமான ஒரு தியாகத்தை, ஒரு மன உறுதியை, ஒரு நெஞ்சுறுதியை, தன்னுடைய வாழ்க்கை எதுவானாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை தியாகம் செய்து கொண்டவர் மதன்லால் திங்க்ராம். இதனால் ஆங்கிலேய கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி காலத்தில் அடக்குமுறைக்கு ஆளாகி இருந்தது. அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா 1906 1909 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாட்டினுடைய மிக கடுமையான ஒரு காலகட்டம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசவே முடியாது. பேசினாவே அடக்குமுறை, சட்டம், சிறை, தூக்கு தண்டனை, தீபாந்திர தண்டனை, நாடு கடத்தப்படுவது, இப்படி எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக தென்னகத்தில் தமிழ்நாட்டில் செக்கிழுத்த செம்மல் வாவுசி அரசுக்கு எதிராக பேசினாரு, ராஜத்வேஷ வழக்கு என்று சொல்லி 2 ஜென்ம தண்டனை, 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. அவரோடு சேர்ந்து அவரோட பணியாற்றிய சுப்பிரமணிய சிவாவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. எதற்காக? எதிர்த்து பேசியதற்காக. ஞாபகம், சுப்பிரமணிய சிவா கல்லுடைக்கும் பணிக்கும் சுண்ணாம்பு காலவாயிலையும் ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர், கம்பெனி இருக்கிற வேலையிலும் அவரை ஈடுபடுத்துகிறார்கள். அது வரலாறு தனி. நம்முடைய வ.உ. சிதம்பரனார் நமக்கெல்லாம் தெரியும், செக்கிழுத்த செம்மல். அவரை சிறையிலே மாட்டை இழுக்கக்கூடிய செக்கை வைத்து அவரை வந்து மனிதனை வைத்து இழுத்தார். அதே போல பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய், அதே போல அஜித் சிங், பகத்சிங்கினுடைய தாத்தா அஜித் சிங், இவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் ஜெர்மனி நாட்டிற்கு. கேசரி என்ற இதழிலே எழுதியதற்காக 1908 தீபாந்திர தண்டனை கொடுக்கிறாங்க. யாருக்கு? பால கங்காதர திலகருக்கு கொடுத்து பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறையில கடுங்காவல் தண்டனை விதித்து அனுப்பப்படுகிறார்கள். அதே போல சாவர்கருடைய அண்ணா பாபா கணேஷ் சாவர்கர், அவருக்கும் அதே போல சிறை தண்டனை. பூலோக நரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்தமான் சிறை, அந்தமான் பேரு கேட்டாவே அந்த காலத்துல அந்த செல்லுலார் ஜெயில் என்று சொல்லக்கூடிய அந்த மிக கொடுமையான அந்த கருங்காவல் சிறை தண்டனை மனதிற்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட அந்த சிறையில கொண்டு போய் அவரை அடைக்கிறார். இப்படியான ஒரு கொடுமையான காலகட்டம் 1906 1908 வரைக்கும். இத்தகைய ஒரு காலகட்டத்தில் அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் இங்கிலாந்து சென்று படிக்கிறார்கள், பல வெளிநாட்டில் படிக்கிறார்கள். அப்படி இங்கிலாந்திலே படிப்பதற்காக பல மாணவர்கள் அங்கே செல்கிறார்கள். அப்படி வரக்கூடிய இந்திய நாட்டு இளைஞர்களை அடைக்கலம் கொடுத்து அவர்களை
நல்ல நிலையிலே நல்ல வழியிலே திசை திருப்புவதற்காக இருந்த ஒரு இடம் லண்டன் இந்தியா ஹவுஸ். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்ற ஒரு மிகப்பெரிய தேசபக்தரால வழிநடத்தப்பட்டது இந்த இந்தியா ஹவுஸ். அந்த இந்தியா ஹவுஸ்ல வீர சாவர்கர், வாவேசு ஐயர் இப்படி பல விடுதலை போராட்ட வீரர்கள் அங்க இருந்து இங்கிருந்து படிக்கிறதுக்காக வரக்கூடிய மாணவர்களை வழிநடத்தி அவங்களையெல்லாம் இந்த தேசத்தின் மேலே பற்று கொண்டவர்களாக உயிரையே கொடுக்கக்கூடிய தியாக மனப்பான்மை உடையவர்களாக ஆக்குவதற்கான சில வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த லண்டன் இந்தியா ஹவுஸ்ல இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி வார வாரம் சந்திப்பு நடக்கிறது வழக்கம். 1909 June 20 இந்த கொடுங்கோன்மை ஆட்சியை பற்றி வீர சாவர்கர் பேசுகிறார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாவர்கருடைய அண்ணன் கணேஷ் சாவர்கர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதையாவது செய்து விட வேண்டும், இந்த ஆங்கிலேயர்களை அடக்குவதற்கு எதையாவது செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு. சாவர்கர் இதை பற்றியெல்லாம் பேசி முடித்த உடனேயே அங்கிருந்த ஒரு இளைஞன் எழுந்திருக்கிறான். அவன் தான் மதன்லால் திங்கரா. எழுந்து சொல்கின்றான், நான் இந்த ஆங்கிலேயர்களை இந்த ஆங்கிலேய அடக்குமுறையை பழிவாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த கர்சான் வில்லி இருக்கிறான், அந்த கர்சான் வில்லி இன்றைய இந்திய ராஜாங்கத்தினுடைய லண்டன்ல இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கின்றான், அவனை நான் பழிவாங்குறேன். இதே கர்சான் வில்லி 1905 நம்முடைய தங்கமான மாநிலம் வங்கத்தை இரண்டாக பிளப்பதற்கு காரணமானவன் மிண்டோ என்ற ஆங்கில பிரதிநிதியினுடைய உதவியாளராக இருக்கும் பொழுதிலிருந்து அவர்கள் பல கொடுங்கோல் வேலையை செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய ராஜாங்க மந்திரியாக இங்கே லண்டனில் இருக்கான். நான் அவனை பழிவாங்கி இந்த படுபாதக செயல்களை செய்வதற்கு காரணமான ஆங்கிலேயர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான். இந்த இளைஞனை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய சாவர்கர், வாவேசு ஐயர் இது மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். இப்பனா இந்த பையனா 22 இந்த பையனா இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மனதில் ஒரு சந்தேகம். மறுநாள் அவனை வர சொல்றாங்க. எப்ப நீ சொல்லுவே, நான் பழிவாங்குவேன் என்று சொல்லுவாய், ஆனா ஆங்கிலேய காவல்துறை உன்னை கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்குனா நீ என்ன பண்ணுவேன், அவர்களிடத்துல எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று அவர்கள் சொல்லும் போது, வாவேசுயர் குறிப்பா சொல்ற போது, அந்த இளைஞன் மதன்லால் திங்கரா சொல்றான், ஒருபோதும் என்னுடைய நாட்டிற்காக நான் மற்றவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன், அப்போ உன்னை சோதனை செய்வோம் என்று சொல்றாங்க. சோதனை செய்யறாங்க. எப்பேற்பட்ட கடுமையான சோதனை! நெருப்பு கொண்டு கையில நெருப்பினுடைய அந்த தீ ஜுவாலையை தாங்க வேண்டும், தாங்குகிறான். ஊசி குண்டூசி எடுத்து நகக்கண்ணுல வாவேஸ்வையர் புத்திர ரத்தம் பீரிட்டு வெளியில வரும். ஆனா அந்த இளைஞன் மதன்லால் திங்கரா அவனுடைய முகத்துல முக சுளிப்பு கூட கிடையாது, முகத்தை சுளிக்க கூட இல்லை. அவன் மந்தகாசம் ஒரு புன் சிரிப்போட அங்க இருந்த சாவர்கர், வாவேஸ்வையர் இவளையெல்லாம் பார்த்து சிரிக்கின்றான். அவர்கள் அப்படியே புல்லரிச்சு போடுறான். எவ்வளோ ஒரு மனத்திடம், எப்பேற்பட்ட ஒரு மன உறுதி! இத்தகைய மன உறுதி கொண்ட இந்த இளைஞன் நிச்சயமாக எடுத்த காரியத்தை செஞ்சு முடியுமா, சந்தேகமே இல்லை என்று முடிவுக்கு வருகிறார்கள். அடுத்ததாக பயிற்சிகள் துவங்குகின்றன. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மேசர் பிஸ்டல், அந்த பிஸ்டல்ல பயிற்சி எடுக்கிறான். இந்த இளைஞனுடைய மனதில் ஒரு தெளிவான, ஒரு உறுதியான, ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால் அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி ரொம்ப சுலபமாக, மிக எளிதாக அவனுக்கு அந்த பயிற்சி வருது. ஒரு நாள் இரண்டு நாள்லயே இந்த துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியில அவன் அதற்கு திறமை பெற்றவனா மாறிவிடுகிறான். இந்த துப்பாக்கி பயிற்சியிலும் அவன் தேர்ச்சி பெற்றதுனால நாள் தீர்மானிக்கப்படுகிறது. கர்சான் வில்லியை என்றைக்கு கணக்கு தீர்க்க வேண்டும் என்ற நாள் முடிவு செய்யறாங்க. அந்த நாள் July 1 1909 இந்த நாள் தீர்மானிக்கிறாங்க. இந்த நாளை தீர்மானித்த உடனேயே கர்சான் வில்லி கண்காணிக்கப்படுகிறார். இப்ப இந்த மதன்லால் திங்கரா இந்த இளைஞன் ஏற்றெடுத்துக் கொள்கின்ற பாதை இது மிகவும் மிக 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 கடுமையான பாதை. அப்படியா இருந்தா அந்த இளைஞன் எப்பேற்பட்ட இளைஞன், அவனை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மிக மிக பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய அப்பா பிகாரிலால் ஒரு டாக்டர், அவனுடைய சித்தப்பா ஒரு டாக்டர்,
அவருடைய தாத்தா ஒரு டாக்டர், அவருடைய மற்றொரு சித்தப்பா ஒரு மிகப்பெரிய வியாபாரி, இன்ஜினியர், பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். இப்படியெல்லாம் ஒரு குடும்ப சூழ்நிலை. தனக்கு நல்ல உடைகளை உடுத்து கொள்வது, நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது, எப்பவுமே டீக்கா நீட்டா இருப்பது அப்படிங்கிறது மதன்லால் திங்கர் அவருடைய இயற்கையான அவருடைய வழக்கம். ஆனா அதே சமயத்துல இந்த இளைஞனுடைய மனதில ஒரு சுதந்திர வேட்கை இருந்தது. ஆனா அவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு? அவனுடைய அப்பா தாத்தா எல்லாருமே இவன் யாரை பழிவாங்குவதற்காக திட்டமிடுகின்றானோ அந்த கர்சான் வில்லியனுடைய குடும்ப நண்பர்கள். கர்சான் வில்லிய ஏற்கனவே அவங்க அப்பா தாத்தா, அவங்க சித்தப்பா, அவங்க அண்ணா, தம்பி எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தே இதை ஏற்றுக்கொள்கிறான். காரணம், என்னுடைய நாட்டை, என்னுடைய புனித மண்ணை ஆக்கிரமித்தவர்கள் இவர்கள். ஆகவே எந்த விதமான சங்கடம் இல்லை, எந்த விதமான சங்கோஜமும் இல்லை. ஆகவே இவனை தீர்த்து கட்டுவது என்பது தெளிவாக முடிவாகிறது. யாருக்கு? மதன்லால் திங்கரா. இப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த நாள் குறிக்கப்படுகிறது ஜூலை 1 ஜூலை 1 அங்க இருக்கக்கூடிய இம்பீரியல் ஹவுஸ், லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டடம், அந்த மண்டபத்துல கர்சான் வில்லிக்கு ஒரு பாராட்டு விழா. இதுவரைக்கும் இங்கிலாந்து அரசுக்கு, அரச குடும்பத்திற்கு அவர் செஞ்ச சேவையெல்லாம் பாராட்டி, அவருடைய பணியை எல்லாம் பாராட்டி, அவருக்கு ஒரு பாராட்டு விழா, விருது கொடுக்கின்ற விழா அங்க நடக்கும். அந்த இடத்தை தீர்மானிக்கிறார்கள். பொதுவா ஒரு சாகச காரியத்தை செய்யணும், ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா இந்த மதன்லால் திங்கராவுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை. ஏகாக்கிர சிந்தனை உள்ளவன் சொல்லுவாங்க. எந்த விதமான கவலையும் படாம அவன் அந்த மண்டபத்துல அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து பல பேர் வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கலாம் கேட்கிறாங்க. இவனும் சர்வசாதாரணமா அதை வந்து அவனுக்கு பதில் கொடுக்குறான். அங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவனுடைய கோட்டு பையில் என்ன இருக்கு? துப்பாக்கி. கர்சான் வில்லி உள்ள நுழையிறான் அந்த மண்டபத்துல. உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் பார்த்து, ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்லாம் கேட்டு நலம் விசாரித்து கொண்டே வருகிறார். மதன்லால் திங்கராவை பார்க்கிறார். மதன்லால் திங்கரா யாருன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா இவருடைய தந்தை, இவருக்கு குடும்பம். ஹலோ திங்கரா, ஹவ் ஆர் யூ, ஹலோ ஜூனியர் திங்கரா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கிறார். அவருக்கு கை கொடுப்பது போல நீட்டிக்கொண்டே தன்னுடைய தோல் கோட்டு பையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அவரை பார்த்து, கர்சான் வில்லியை பார்த்து 5 சுடுகின்றான் மதன்லால் திங்கரா. 5வது குண்டு கர்சான் வில்லியினுடைய கண்ணுல பாய்ந்து முகம் சிதைந்து அவன் சாய்ந்து விடுகிறான். அந்த மண்டபத்துல மண்டபமே அல்லோலகல்லோலப்பட்டு போகிறது. எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். பக்கத்துல இருந்த கவாஸ்லால் காக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரிஸ்டர், அந்த பாரிஸ்டர் என்ன பண்றார், மதன்லால் திங்கராவை பிடிக்க வர்றார், அழுத்த வருகிறார். தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன் மேல் விழுபவனை தடுப்பதற்காக அவனையும் சுட்டு விடுகிறார். அதன் பிறகு எந்தவித சலனமும் இல்லாம மனதிலேயோ இல்ல உடல்லையோ பதட்டமே இல்லாம சர்வசாதாரணமாக மதன்லால் திங்கரா அங்க நின்றுக்காவும், அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் வந்து அவரை அழுத்தி பிடிக்கிறாங்க. அழுத்தி பிடிக்கிற போது இவருடைய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி விழுந்து விடுகிறது. அவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுங்க, நான் என் கண்ணாடி எடுத்துக்கிறேன், அப்புறம் என்ன பிடிச்சுக்கோங்க அப்படி சொல்றாரு. அப்பேற்பட்ட மனத்திடம் கொண்டவனாக அந்த இளைஞன் மதன்லால் திங்கரா அந்த இடத்துல உடனே கைது செய்து அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் காவை கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்கிறார். மறுநாள் காலையில அத்தனை பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தி, இந்திய நாட்டினுடைய ராஜாங்க மந்திரியாக இருக்கக்கூடிய கர்சான் வில்லி குருவி சுடப்படுவது போல் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுவும் சிங்கத்தினுடைய குகையிலேயே சிங்கத்தினுடைய பிடரியை பிரிட்டு ஆட்டுவது போல ஒரு இளைஞன், ஒரு இந்திய இளைஞன் இங்கு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்புரமாக திகழ்ந்திருக்கிறான் என்று ஒரு பயம் ஆங்கிலேயர்களுக்கு, ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு, ஆங்கிலேய நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பீதியும் அச்சமும் எழுகிறது. எல்லா பத்திரிகைகளையும், எல்லா நாட்டினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மன் நாட்டில், ஸ்பெயின்ல, எல்லா இடத்திலையும் இந்த பத்திரிகை செய்தியானது வெளிவருகிறது. அப்பேற்பட்ட ஒரு பரபரப்பு நாடு முழுக்க இந்தியாவிலும் அந்த செய்திகள் வருகின்றன. அந்த மதன்லால் திங்கராவுடைய அபரிமிதமான நெஞ்சு துணிவு பாராட்டப்படுகிறது.
சிறையில அடைக்கப்படுகின்றான். சிறையில அடைக்கப்பட்ட உடனே அவனோட தந்தை அவங்க அப்பா சொல்றாரு, கடிதம் போடுறாரு, என் மகன் என்று நினைப்பதற்கே நான் வெட்கப்படுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கடிதம் எழுதுறாரு. பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளும் அவன் மேல எழுகிறது. ஆனா எந்த புரட்சி வீரர்களும் மதன்லால் சிங்கிற அவனுடைய அந்த தியாகத்தை பாராட்டாமல் இல்லவே இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில மதன்லால் திங்கராவுடைய வழக்கானது அங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றம், ஓல்டு பெய்லி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனே மதன்லால் திங்கராவுடைய அண்ணா, அவர் அங்க வந்து படித்து கொண்டிருக்கிறார் பேரிஸ்டர், அவர் வந்து போய் சொல்றார் அவருடைய உறவினரோட, உனக்கு யார் இந்த மாதிரியான ஒரு கெட்ட புத்தியை கொடுத்தாங்க, அவங்க யாருன்னு நீ காட்டி கொடுத்துட்டா உனக்கு தூக்கு தண்டனை இல்லாம வாங்கி கொடுக்கும், நான் வந்து காப்பாத்துறேன். அதற்கு மதன்லால் திங்கரா சம்மதிக்கவே இல்லை. சொந்த சகோதரன் போய் கேட்கிறாரு, யார் என்று காண்பித்து கொடு என்று. ஆனால் மதன்லால் திங்கரா அவரை காட்டி கொடுக்க முடியாது என்று தான் சம்மதிக்கிறான். இது யாருன்னு சொல்லிரு, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடு. மற்றொரு நாள் வீர சாவர்கர் பாவேஸ் ஐயர் அங்கே செல்கிறார்கள். அந்த சிறைச்சாலை வழக்கு நீதிமன்றத்துக்கு போனோடனே அந்த சிறைச்சாலையில் இவர்கள் சந்திக்கிறதுக்காக போறாங்க. சாவர்கர் போய் கேட்கிறார், மதன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக, உனக்கு என்ன வேணும் நீ கேளு. அந்த இளைஞனுடைய மனதில் ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு, அந்த புன் சிரிப்போட மதன்லால் திங்கரா சொல்றாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் கொண்டு கொடுங்க. அந்த கண்ணாடியை பார்த்து என்னுடைய உடை, என்னுடைய முகம் எல்லாம் சரியா இருக்கா, நான் அழகாக நிறுத்தி நன்றாக தோற்றம் அளிக்கிறேனா அப்படிங்கிறத நான் பார்க்கணும், வேற எதுவுமே வேண்டாம். சாவர்கருக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். எப்பேற்பட்ட ஒரு மனத்தினும் ஒரு சிறையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு பதட்டத்தில் என்ன வேணும் அழுவாங்க. என்னுடைய வீட்டில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அது இல்லை, இந்த சாப்பாடு இல்லை, அது இல்லை, இதுதான் சொல்லுவாங்க சிறையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கண்ணாடி கொட்டுவாங்க, அந்த கண்ணாடியை பார்த்து நான் என்னுடைய முகத்தை, என்னுடைய உடை, நான் நன்றாக இருக்கிறேனா என்று தெரிய வேண்டும். அடுத்தவர் பார்வையில் நான் அதிர்ந்து போயிட்டேன், நான் மனதுடைந்து போய்விட்டேன் என்று தெரியக்கூடாது ஆங்கிலேயர்களுடைய பார்வையில் என்று சொல்லி சொல்கிறான். சாவர்கர் வெளியில் வந்து கண் கலங்க சொல்கிறார் பாவேஸ்வரர்கிட்ட, என்ன ஒரு மனத்திடம், ஒரு துறவி கிட்ட கூட இப்பேற்பட்ட ஒரு மனநிலை இருக்காது. எந்த பலனையும் எதிர்பாராமல் ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை, ஒரு துறவியினுடைய மனநிலையில இந்த இளைஞன் இருக்கான், எப்பேற்பட்ட இளைஞன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாவேஸ்வரர்கிட்ட சொல்றாரு, கண் கலங்கி போகிறார் வாவேஸ்வரர். இப்படிப்பட்ட ஒரு மனத்திடம் வாய்ந்தவனாக அந்த மதன்லால் திங்கரா செய்த காரியம் தவறு என்று நினைக்கவே இல்லை. காரணம், இது நம்முடைய நாட்டுக்காக, என்னுடைய நாட்டிற்காக நான் செய்தது என்று அவன் சொல்றது. அங்க இருக்க ஜெயிலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறாங்க, இவன் சரியான நபர் தானா இல்லை மூளை கோளாரா, எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கான் ஒரு மந்திரி, அதுவும் இந்தியாவுடைய இதை பார்க்கக்கூடிய இங்கே இருக்க ஒரு ராஜாங்க மந்திரி, எந்த கவலையும் இல்லாமல் அவன் பாட்டு சர்வசாதாரணமாக இருக்கான், பதட்டம் இல்லை, எதுவும் இல்லை, இவன் உண்மையாகவே மனநிலை பாதிக்கப்பட்டவனா இல்லை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட வந்துவிடுது. இப்படியான ஒரு சூழலில் ஜூலை 23 அந்த வழக்கு விசாரணை இறுதி நிலைக்கு வருது. அன்றைக்கு தீர்ப்பு படிக்க இருக்காங்க. நீதிபதி கிட்டபடி நீதிபதி வந்து, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. அப்படி நீதிமன்றத்தில் கேட்ட உடனே மதன்லால் திங்கரா சொல்கிறாரு, கணம் நீதிபதி அவர்களே, இன்றைக்கி நீங்கள் விரும்பியதெல்லாம் நீங்கள் செய்யலாம், காரணம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலம் மாறும், இந்த நிலை மாறும், அப்போ நீங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கடந்த 50 மேலான உங்களுடைய ஆட்சி காலத்தில் 8 இந்திய மக்களை நீங்கள் கொன்றிருக்கிறீர்கள், பல ஆயிரக்கணக்கான பவுண்டு நகைகளை சொத்துக்களை எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு வந்திருக்கீங்க அங்கிருந்து இங்கிலாந்து. எங்கள் நாட்டினுடைய தலைவர்கள், பல தலைவர்களை, எங்களுடைய இளைஞர்களை நீங்க தூக்கிலே போட்டிருக்கிறார்கள், சுட்டு கொண்டிருக்கிறீர்கள், எங்க தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய மகான்களை நீங்கள் அவமானம் செய்திருக்கிறீர்கள்,
இதற்கு பழிவாங்குவதற்காக தான் நான் கர்சான் புள்ளியை சுட்டுக் கொன்றேன். நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன். காரணம், இது என்னுடைய கடமை. இந்த புனிதமான என்னுடைய தாய்நாட்டில் பிறந்ததற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆகையினால இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் தெரிந்துதான் செய்தேன். இந்த பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இதை செய்தேன். என்னை விசாரிப்பதற்கோ எனக்கு தண்டனை கொடுப்பதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால நான் இந்த வழக்குல மேல்முறையீடு செய்யறதுக்கோ வழக்கறிஞர் வச்சு வழக்கு வாதாடுறதுக்கோ எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, விரும்பவும் இல்லை. காரணம், இது நான் ஏற்றுக்கொண்டது. எப்படி ஜெர்மானிய ஆதிக்கத்திற்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல என்னுடைய புனிதமான பாரத மண்ணை, என்னுடைய பாரத தாயை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனின் கடமை தானே? இது நியாயமானது தானே? ஆகையினால இதில் நான் எனக்கு எந்த விதமான, நானே முடிவு செய்துதான் இதை ஏற்றுக்கொண்டேன். இது எந்த விதமான யாருடையும் சேர்ந்து செய்யவில்லை. என்னுடைய மனசாட்சியை மட்டும்தான் நான் கலந்து ஆலோசனை பண்ண, வேற யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. இறுதியாக ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு தயவு செய்து தூக்கு தண்டனை தாருங்கள். நீங்க தூக்கு தண்டனை கொடுத்தாதான் என்னுடைய தூக்கு தண்டனையை பார்த்து என்ன நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பு வரும், பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு வரும். இன்னும் விடுதலை போர் நடத்துவதற்கு கூர்மையான மனத்தை உடையவர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஆகவே எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என்று மதன்லால் திங்கரா சொல்றோம். அப்படியே கோர்ட் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க, அப்படியே நிசப்தமாக என்ன சொல்றது, யாருக்கு எதுவுமே ஒன்றும் புரியல. நீதிபதி வாய அடைச்சு போயிடுறார், அப்படியே பிரமிச்சு போயிடுறார். அதன் பிறகு தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் 23 1909 அந்த தீர்ப்பு நமக்கு எல்லாம் தெரியும், மரண தண்டனை. அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட உடனே அப்பவும் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை, அப்பவும் மனசுல கலக்கமே இல்லை, அந்த முகத்துல புன்னகை மாறவே இல்லை. அந்த இளைஞன் மதன்லால் திங்கரா சொல்கிறார், மிகவும் நன்றி நீதிபதி அவர்களே, நாட்டினுடைய விடுதலைக்காக, என்னுடைய நாட்டை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு மகன் வேற என்ன செய்ய முடியும்? இந்த நாட்டிற்காக என்னுடைய உயிரை, என்னுடைய ரத்தத்தை தருவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஆயினால நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தண்டனைக்கு நான் மட்டுமில்லை, என்னுடைய நாட்டினுடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பினுடைய கடைசியில சொல்லிவிட்டு, நான் இதற்கு மேல்முறையீடு எதுவும் என்ன சொல்றாங்க, இப்போ மேல்முறையீடு பண்ணணும், மேல்முறையீடு செய்ய முடியாது, செய்ய வேண்டாம், வக்கீல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே தூக்கிலிடுப்படுவதற்கு முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 9 1909 தூக்கிலிடப்படுற நாள் முடிவு செய்யப்படுகிறது. 1909 ஆகஸ்ட் 9 இந்த நாள் முதல் நாள் லண்டனில் இருக்கக்கூடிய டெய்லி நியூஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் செய்தி வருகிறது. எனது சவால் என்று மதன்லால் திங்கரா கொடுத்த ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த அறிக்கை நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சூட்டை கிளப்புகிறது. அந்த டெய்லி நியூஸ்ல வந்த உடனே அந்த வெள்ளக்கார அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, வெள்ளக்கார கிறிஸ்தவ அரசாங்கம் அந்த கடிதத்தை தடை செய்கிறார்கள், அதை வெளியிடக்கூடாது என்று சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு அறிக்கை மதன்லால் திங்கராவுடைய அறிக்கை. நான் ஒப்புக்கொள்கிறேன், கர்சான் வில்லியை கொன்றது நான் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். இதுல எனக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. எனது நாட்டின், என்னுடைய தேச நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தேசபக்தர்களை நாயை போல வேட்டையாடிய கர்சான்வில்லியை, என்னுடைய தலைவர்களை அவமானப்படுத்திய கர்சான்வில்லியை கொன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நானே எடுத்த முடிவு. நான் இதுக்காக யாருக்கிட்டையும் எந்த விதமான ஆலோசனையும் செய்யவில்லை. என்னுடைய மனசாட்சியை மட்டும்தான் நான் ஆலோசித்தேன், கலந்து கொண்டேன். எங்களுடைய வங்கத்தை இவன் பிரித்தான், இந்த சண்டாளன் இந்த வங்க நாட்டை பிரித்தான். அதற்கு பழிவாங்குவதற்கான வாய்ப்பு இன்றைக்குதான் கிடைத்தது. அதனால இதற்கு நான் ஒருபோதும் வருத்தப்படவே இல்லை என்று மதன்லால் திங்கரா சொல்றார். அது மட்டும் இல்ல, ஒரு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாடு
கடைசியா சொல்றான், இந்திய மக்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எப்படி சாக வேண்டும், எப்படி சாவது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் செத்து காண்பிப்பதுதான் ஒரே வழி என்று நான் தீர்மானிக்கிறேன். அதற்காகவே நான் இந்த தியாகத்தை செய்ய வந்தேன். அப்பேற்பட்ட ஒரு தியாகி ஆகுவதற்கு தான் நான் விரும்பினேன். இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயருள்ள ஆட்சி, இந்துக்களுக்கும் ஆங்கிலேயர் என்ற இந்த இரண்டு இனங்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஆட்சி, ஒரு யுத்தம், ஆண்டான் அடிமை என்ற இந்த விஷயம் ஒழியும் வரை இந்த போரானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாடு விடுதலை பெறுகின்ற வரை இந்த யுத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள், ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆயுதம் துணை நின்று கொண்டே இருக்கும். இந்த போரிலே சென்றவர்களுக்கு வீரமரணம், போரிலே வீரமரணம் அடையாமல் போரை நாம் வென்றால் இந்த பூமி நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அதனால கடவுள்கிட்ட நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்வது இதுதான். இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், கடவுளிடத்தில் இறைஞ்சி கேட்டுக்கொள்வது இதுதான். ஒருவேளை நான் மீண்டும் பிறந்தால் மீண்டும் பாரத அன்னையினுடைய மடியிலேயே பிறக்க வேண்டும். ஒருவேளை அப்பவே என்னுடைய நாடு விடுதலை அடையாமல் இருந்தா அந்த விடுதலைக்காகவே நான் போராடி படிய வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய தாயகம், என்னுடைய தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்தே தீர வேண்டும், வந்தே மாதரம் என்று சொல்லி அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. 1909 ஆகஸ்ட் 9 அந்த மாவீரன் தூக்கிலிடப்படுகிறார். இந்த நாட்டினுடைய சுதந்திரம் சும்மா வரல. இது போன்ற பல மாவீரர்களுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பினாலையும் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கு. இத்தகைய மாவீரர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. பல பேருக்கு தெரியாது மதன்லால் திக்ரானா யாருன்னு தெரியாது. இப்படி தெரியாத நபர்கள் பல பேர் இருக்காங்க. இத்தகைய தியாக சுடர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு, அவர்கள் போரிட்ட இந்த தியாகத்தோடு போரிட்ட வரலாறு, இவைகள் எல்லாம் தெரிந்தால்தான் வரக்கூடிய இளைய சமுதாயம் இதை பற்றி உடன்பொருளாக இருக்க முடியும். இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது அவ்வளவு மதிப்புடையது, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வந்தே மாதரம். பாரத் மாதா கீ ஜெய். Thank you.